மறக்காது. திரு பெருமாள் போன் சொன்ன அவர்கள் அதே போன்று இங்கே வருகை தந்திருக்கிற அனைத்து சீரமையினுடைய ஆதரவாளர்கள், உத்தியோகஸ்தர்கள், அதே போன்று நாங்கள் பாடகர்களாக நம் நாட்டிலிருந்து திரையில் பார்த்துக் கொண்டிருந்த சீனிவாஸ் அவர்கள், அதே போன்று எங்களுடைய விஜய் பிரகாஷ் அவர்கள், அதே போன்று எங்களுடைய சாந்தவி அவர்கள், மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற என்னுடைய உறவுகள், துப்பல்குடி உறவுகள், உங்கள் அனைவருக்கு மாலை வணக்கம். இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, அசானிக்கும் தெரியுமா இருக்கும், அங்கே உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும், நாங்க இந்தியாவில இருந்து கோயில் அஞ்சாவது பரம்பரை, 200 வருஷம், 2023 ஆண்டோட 200 வருஷம். வேதனைக்கு மத்தியில் தான் சாதனை. நானும் தோட்ட தொழிலாளர் மகள், நானும் இந்த பரம்பரையில் வந்தவன், நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர். ஆகவே அந்த உணர்வு, இந்த வலி அசானியை கண்டோன, இந்த எங்களுக்கு மலைய அந்த காலத்தில் மலை வந்து இடி வர்றதுக்கு முன்னாடி, இடி வந்தோடனே அந்த இடிக்கு பயந்துக்கிட்டு எங்க அம்மா அவங்க சொல்லுவாங்க, அர்ச்சனா 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 கூப்பிட சொல்லி, ஒரு தெய்வம்ன்ற மாதிரி நான் அர்ச்சனா கையை பிடிச்சி அசானியை கூப்பிட்டு வரப்ப நான் அப்படித்தான் பார்த்தேன். நாங்க கண்ணீர் விட்டோம், நாங்க சந்தோஷப்பட்டோம். அந்த அந்த ஜட்ஜஸ் கொடுத்த மோட்டிவேஷன், அந்த பாடி லாங்குவேஜை கொடுத்த அக்கறை, அதே மாதிரிக்கு இந்த எங்களுடைய தொப்பல்குடி உறவு அதனுடைய திறமையை வெளிக்கொணர்வதற்கு 200 வருடம் ஆயிருக்கு. மலைய மக்களுக்கு 200 வருடம் சீட்டமையில் அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அமைச்சு கொடுத்திருக்குது. ஆகவே இந்த தொப்பல்குடி உறவு இலங்கையில் இருந்தது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஒட்டுமொத்த தொப்பல்குடி உறவுகளையும் ஒன்று திரட்டி அணி திரட்டிய மேடை இந்த சீதமில் மேடை. ஆகவே நாங்க நன்றி கடன்பட்டிருக்கோம், மறக்க மாட்டோம், மறக்க முடியாத எங்களுக்கு. நாங்க கேள்விப்பட்டிருக்கோமா, அசானிட்டு மாவட்டத்தில் தான் முன்னாள் தமிழக முதலமைச்சர் MGR பிறந்தாரு, தண்டி மாவட்டத்தில், அது எங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பிற்பாடு கேள்விப்பட்டிருக்கோம், சீனி சார் ராமரணை அனுமான் கல்லு போட்டுக்கிட்டு எங்களுக்கு வந்தார் சொல்லி. ஆனா அதை விட இன்னைக்கு சீட்டமில் அசானி மூலமாக கொங்கிரீட் பாலம் போட்டிருக்கு, கொங்கிரீட் பாலம் போட்டிருக்கு. ஆகவே ஒட்டுமொத்த உலகவாத தமிழ் மக்களும் நாங்க நன்றி கடன்பட்டிருக்கோம். ஒரு புதுமையா ஒரு பின்னி பிழைந்த இணைப்பும் ஒரு உறவும் நாங்க பார்த்தோம். நேரத்தை கடலூர் போயிருந்துச்சு, கடலூர்ல என் நண்பியோட அந்த தோழியை போனலாம் பார்க்கும் போது, நான் என்னுடைய மதுரை மாவட்டத்தில இருந்து நான் மலையகத்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறேன், அங்கிருந்து பார்லிமெண்ட்டுக்கு வரதுக்கு 6 மணித்தியாலம் சொல்லணும். இந்த 6 மணித்தியாலமும் இந்த சீட்ட வேலையே தான் போன்ல போட்டு பார்த்துட்டு வருவேன், ஒவ்வொரு அசையும் பார்த்துட்டு வருவேன், என்ன நடக்குது என்ன நடக்குது இப்படி விஷயங்கள் நடக்குது அப்படின்னு. அப்ப அதை பார்க்கும் போது எங்களுக்கு எங்களை அறியாத ஒரு மாற்றம், ஒரு மாற்றம், ஒரு புரட்சி இந்த அசானினால மலையத்துக்கு ஏற்பட்டிருக்கு, ஒரு பாரிய ஒரு புரட்சி. இன்னைக்கு ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு மலையகம், இன்னைக்கு மலையகம் ஒரு பேசும் பொருள் ஆயிடுச்சு. இன்னைக்கு உலகவாழ் தலைவர் மக்கள் என்ன அசானி பாக்குறாங்க, பாராளுமன்றத்தில் நான் பேசினேன், அதை அங்க அன்சாட்ல பதிவாகக்கூடாது, யாரும் வைக்க முடியாது. பாராளுமன்றத்தில் அசானி சொல்லி பேசினேன், நான் தான் பேசினேன், என் தொப்புள் கூடி உறவு நான் தான் பேசினேன், பேசியதே அது பத்தாது. இந்த வேடையில வந்து ஒரு வார்த்தை பேசினா தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் நினைச்சேன். ஆகவே அந்த சந்தர்ப்பம் இன்னைக்கு கிடைச்சிக்கிறது. அனைத்து உறவுகளும் எல்லாருமே சந்தோஷமா பார்த்துக் கொண்டிருக்காங்க, எல்லாரும் பார்த்துக் கொண்டிருக்காங்க, எடுக்கேட் கொண்டிருக்காங்க என்னன்னு சொல்லி. அங்க வடக்குல யாழ்ப்பாணத்துல கில்மிஷா வந்துருச்சு, அதுக்கு ஒரு பாலம் முக்கியம். இங்க இங்க பார்த்த மலையகத்துல இருந்து அசானி, நாங்க அப்படியே ஓரம் கட்டுப்பட்டிருந்த இந்த இலங்கையில எங்களுக்கு ஒரு கட்சி வந்து, அடே எங்களுக்கு ஒரு கட்சி வந்து பாராளுமன்றத்தை கொலை பண்ணி அசானினால சீனவினால உலகவாழ் தமிழ் மக்கள் மலையகத்தை இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்த கௌரவம் 200 வருஷமா இருந்த காற்றாதி 48 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்சாலும் கூட இந்திய வம்சாவளி தமிழர்கள் வந்து 1987 2003 தான் எங்களுக்கு பிரஜா உரிமையே கிடைச்சு. 5 பரம்பரை போயிருந்தவர்கள் 2003 ஆண்டு தான் எங்களுக்கு முழுமையா ஒட்டுமொத்த மலைய மக்கள் பிரஜா உரிமை கிடைக்குது. அதுல இருந்து தான் எங்களை எல்லாம் ஆரம்பம் 2003 பிறகு. ஆகவே கட்டம் கட்டமாக போராடி நான் அசானியோட ஊர்ல இருந்தேன், இன்னொரு ஊருக்கு போயிட்டு இந்திய வம்சால் தமிழர்கள் மக்கள் ஆக்கி சேர்த்து அவங்களுக்கு வாக்கெல்லாம் பதிவு செய்ய வச்சு தமிழ் பேசும் பாராளுமன்றம் உருவாகிட்டு வந்தேன், உருவாகி வந்து அப்படி வந்து தான் இந்த வேலைகளை நாங்கள் செய்து கொள்வோம் கட்டம் கட்டமாக. ஆகவே இந்த உந்து சக்தி சீரமில் கொடுத்த சக்தி அசானிக்கு நீங்க எங்க ஒட்டுமொத்த மலைய மக்களை நீங்க கௌரவிச்சிருக்கீங்க, ஒட்டுமொத்த மலைய மக்களுக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கீங்க, நாங்க அதை மறக்க மாட்டோம், என்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம். இந்த உறவு இன்னைக்கு பின்னிப்படைந்த உறவா இருக்கும். இன்னைக்கு நாயப்பாடுன்றது வந்து ரிமோட் ஏரியா, அதுலயும் ரிமோட் ஏரியா தான் நாயப்பாடு, ஒரு வெக்டி மட்டும்தான் தெரியும்.